வணக்கம். சிவமந்திரமே யுகதர்மம். ஜெகன்மாதா வாழை மணன்மணியம் தாய் திருவடிகள் போற்றி. இந்த பதிவில் நாம் காண இருப்பது, அனைத்து விதமான கட்டுகளையும், தெய்வக்கட்டு, பணவரவு கட்டு, சுபகாரிய கட்டு மட்டுமல்லாமல் ஏவல், பேய், பிசாசு, செய்வினைகளை, தீய சக்திகளை விரட்டி அடிக்கும், தெய்வ சக்தி மட்டும் உள்ளே அழைக்கும் மூலிகை தூபப்பொடி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். இந்த கட்டுகள்லாம் இருக்கும்போது அமைதி இருக்காது, வீட்டில் நிம்மதியின்றி தத்தளிப்பார்கள். வீட்டிற்கு தெய்வமோ இறந்த முன்னோர்களோ வரமாட்டார்கள். அந்த வகையில் இந்த கட்டுகளை உடைக்க முதலில் வரும் தெய்வீக மூலிகை தெய்வத்தன்மை மிக்கது வெண்கடுகாகும். இது பைரவருக்கு உரியதாகும். வெண்கடுகுடன் நாய்க்கடுகு இருக்கு இல்லையா, இவை இரண்டுமே பைரவருக்குரியது, பைரவரினுடைய தெய்வத்தன்மை மிக்கது. இந்த வெண்கடுகை கொண்டு நம்ம தூபம் போடும்போது வெண்கடுகில் தெய்வ சக்திகள் இருக்கும். ஒவ்வொரு வெண்கடையிலும் தெய்வ சக்தி இருக்கும், தேவகணம் இருக்கும். அப்படி தூபம் போடும்போது பைரவருடைய பூதகணங்கள் வெளிப்பட்டு அருகில் இருக்கும் தீய சக்திகளை அளிக்கும். ஹோமம் போடுவதற்கு சமம், ஒரு யாகம் நடத்துவதற்கு சமம் இந்த வெண்கடுகை வீட்டில் தூபம் போடுவது. இத்துடன் மேலும் தெய்வங்கள் வீட்டிற்கு வரும் மூலிகைகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏழு வகையான மூலிகைகளையும் சேர்த்து கொண்டு நாம் தூபம் போட வேண்டும். இந்த தூபம் வந்து ஒரு மண்டலம் ரெண்டு வேளை தூபம் போடலாம். சத்ரு சம்ஹார ஹோமத்திலாம் பார்த்தீங்கன்னா சுதர்சன ஹோமம், பிரத்யங்கிரா ஹோமம் போன்ற ஹோமங்களில் வெண்கடுகு இடும்போது சர்வ சத்ருக்களும் சர்வ தீய சக்திகளும் அழிவார்கள். சத்ருக்கள் என்று பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாத சத்ருக்கள் இருப்பார்கள். யார் நமக்கு வந்து சேவனம் செய்ததுனே தெரியாமல் இருக்கும், அந்த கண்ணுக்கு தெரியாத சத்ருக்கள் கூட அழிந்து போவார்கள். யமன் நம்ம அருகில் கூட வரமாட்டார், அத்தகைய சக்தி வாய்ந்தது இந்த வெண்கடுகு. இந்த வெண்கடுகும் நாய்க்கடுகும் கட்டுகளை உடைத்து இதனுடன் தெய்வம் வரும் மூலிகைகளான வில்வ மரப்பட்டை இலைகள், தேவதாறு மரப்பட்டை இலைகள், வேப்பம்பட்டை இலைகள், அருகம்புல், மருதாணி விதை, சாம்பிராணி, நொச்சி இலை குச்சிகள் எடுத்துக்கொள்ளலாம், அரசம்பட்டை சமித்துகள் எடுத்துக்கொள்ளலாம், குங்குளியம், வெள்ளை குங்குளியம், கருப்பு குங்குளியம் ரெண்டும் சேர்த்துக்கொள்ளலாம். இவை அனைத்தையும் கலந்து அரைத்து ஒரு தூபப்பொடியை தயார் பண்ணி வைத்து கொள்ள வேண்டும். இந்த தூபம் போடும்போது தீய சக்தி வெளியேறி லக்ஷ்மி கடாட்சம் வரும், நல்லது மட்டுமே நடக்கும், இதுவரை வராத தெய்வம் வீட்டுக்குள்ளே வரும். சப்போஸ் உபாசனையில் இருக்கிறவங்களுக்கு நெடுநாள் சித்தியாகாமல் இருக்கும் தெய்வம், அந்த தெய்வம் கூட சித்தியாகிவிடும். நாய்க்கடுகிலும் வெண்கடுகிலும் பார்த்திங்கன்னா பைரவர் சக்தி இருக்கும், வேப்பிலையில் வந்து அம்பாள் சக்தி இருக்கும், வில்வத்தில் சிவபெருமான் சக்தி இருக்கும், மருதாணியில் மகாலட்சுமியுடைய சக்தி இருக்கும். இவற்றையெல்லாம் அக்னியில் இடும்போது சக்தியினுடைய புதகணங்கள், சிவபெருமானுடைய சிவகணங்கள், பைரவருடைய தேவகணங்கள் அனைத்தும் தோன்றி தீய சக்தியை அளிக்கும், சுபிட்சம் வரும் வீட்டிற்கு. தூபப்பொடி தயார் செய்ய முடியாதவர்கள் நம்மை தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளுங்கள். ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் உள்ளது. நன்றி, வணக்கம். ஜெய் வீரமா காளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.